இன்னைக்கு இன்னொரு இன்னோவேட்டிவ் ஸ்நாக்ஸ் காமிக்க போகிறோம் இல்லையா? எல்லாமே இன்னோவேட்டிவா? இன்னோவேட்டிவ்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாரும் எந்த காலத்துலேருந்து பண்ணிட்டு இருக்கா எல்லாரும். அப்படியா? ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்நாக்ஸா? ட்ரெடிஷ்னல் ஸ்நாக் தான். என்னென்னா காத்தால பருப்பு போட்டேன் கூட்டுக்கு, டைம் இல்லை பண்ணலை. ஸோ அந்த மிச்சம் இந்த பருப்பை வந்து போட்டு முறுக்கு பண்ண போகிறேன். சும்மா இப்போ ஸ்நாக்ஸ் கூட வச்சு ஒரு ரெண்டு நாள் ஒன்றா வச்சுக்கலாம். பைத்தமுறுப்பு கீரை மசிக்கணும்னு வச்சுருந்தேன், அதுக்கு டைம் இல்லை நறுக்கல. ஸோ அந்த பருப்பு இருந்தது, அந்த பருப்பை வச்சு நாளைக்கு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கே போட்டு அதை கொஞ்சம் முறுக்கு பண்ணிட்டு மிச்சமான பருப்பை வச்சு பண்ணுறது. ஆமாம், நம்ம எவ்வளோ பருப்பு எடுத்துக்கிறோமோ அந்த பருப்புக்கு 2 கப் வந்து அரிசி மாவு. அதாவது இந்த நமக்கு தெரியும் இல்லையா, நம்ம பருப்பு இந்த முழுசாக எடுத்துக்க வேக வைக்கிற மாதிரி எடுத்துக்கிறோம் இல்லையா, அந்த அளவில் அந்த பருப்பு எவ்வளவோ அதேமாதிரி 2-4 கப் வரைக்கும் போட்டுக்கலாம். அந்த மாதிரி போட்டுக்கலாம். அதே 2 கப்லேருந்து 4 கப் இருக்கும். இப்போ வெந்த பருப்பு பார்த்தா 2 கப் மாதிரி இருக்கும், வேகாத பருப்பு வச்சோம்னா 4 கப். ஆமாம், அந்த மாதிரி இது என்னென்னா நம்ம வெண்ணெயும் நெய் கூட ரொம்ப கம்மியாக போட்டால் போகிறது, கிறிஸ்பி வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும் அதில். அப்புறம் துளி நேச்சுரல் உப்பு, ஜீரகம், பெருங்காயம், ஓகே, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக பண்ணி சும்மா பண்ணி போய் காலி பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ணுறோம், இந்த பருப்பு வந்து நல்லா வேக வெந்திருக்கு, இந்த மிக்சியில் போட்டு நல்லா மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக இது பண்ணிட்டுறணும், நல்லா நைஸாக அரைச்சிட்டுறணும். என்ன துளியூண்டு ஜலம் விட்டுக்கலாம், விட்டு நரைச்சிக்கிறேன். ஓகே, நல்லா நைஸாக மிக்சியில் போட்டுன்ட்டேன். அப்புறம் இதுக்கு தேவையான உப்பு, ஜீரகம், இந்த பெருங்காய பேஸ்ட்டை போட்டுன்றேன். இந்த பெருங்காயம், இந்த அரிசி மாவு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா பைசா. இது மிச்சமான பருப்பில் முறுக்கு, இதே மாதிரி தோல் முறுப்பு இருந்தால் கூட பண்ணிட்டலாம். அது ஒரு டேஸ்ட் இருக்கும், இது ஒரு டேஸ்ட் இருக்கும். நடுப்பு மறுத்த நாள் வச்சுக்க முடியாது, நைட் ஏதாவது பண்ணுறதா இருந்தால் பண்ணால் சப்போஸ் அது மாதிரி பண்ண முடியாது, அது மாதிரி தோண்டிட்டு வேறு ஏதாவது ஐடியா இருக்கும். அப்போ என்ன பண்ணுறது, ஃப்ரிட்ஜில் வைக்காமல் இந்த மாதிரி பண்ணால் இன்றைக்கி நாளைக்கு வச்சுக்கலாம், ஒரு நாளைக்கு வச்சு சாப்பிட்டா குழந்தை கொடுத்துடலாம். சாப்பிட்டா வரும், நல்லா வரும். இது வேணா வெண்ணெய் போட்டுக்கலாம், எண்ணெய் பாத்தில் இல்லை ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன், இல்லை காஞ்ச எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு ஸ்பூன் விட்டால் கூட ஓகே. வெண்ணெய் இருந்தால் வெண்ணெய் நல்லாயிருக்கும், இல்லைன்னு நெய், அதுவும் இல்லைன்னா கொஞ்சோண்டு அடுப்பில் சுட்ட எண்ணெய் இருக்கு இல்லையா, அதை போட்டுட்டு ஜலம் லேசாக தெரிஞ்சு வச்சு நான் நார்மலாக முறுக்கு பிசைய வரல அந்த மாதிரி பிசைய வேண்டியதான். நம்ம என்ன இதுன்னா வச்சுக்கலாம், நான் இன்றைக்கி வந்து இந்த ஒன்றே ஒரு இந்த முள்ளு முறுக்கு வச்சுருக்கேன். இல்லை, நான் வந்து 2 ஸ்பூன் தான் நெய் விட்டேன். இது எப்படி அப்படியே நல்லக்கிறது கிறிஸ்பியாக இருக்கனால தான் உடையிறது அப்படியே. நாங்கள் ரொம்ப இது வந்து எண்ணெயே குடிக்காது. ஆமாம், வேண்டாம் அப்படின்னா அந்த 1 ஸ்பூன் நெய் கூட விடாம விட்டோம்னா முறுக்கு அப்படியே அந்த ஷேப்பில் பண்ணிக்கலாம் நம்ம. இது சும்மா ஸ்நாக்ஸ் தானே, டீ விட சாப்பிட்றதுனால அப்படியே உடச்சி வச்சுருக்கேன். ஓகே, ரொம்ப இது வந்து இது மாதிரி டெய்லி வாரத்தில் இது மாதிரி வச்சிருந்தீங்க டக்குன்னு குழந்தை காலத்தில் போய் பண்ணி கொடுத்துருந்தோம், 5 நிமிஷம் வேலை தான், 5 நிமிஷத்தில் ஆகிடும். நார்மல் முறுக்கில் வந்து இந்த பயத்தமரப்புலாம் போட மாட்டேன், பயத்தமரப்பு வந்து மிஷினில் போய் மொத்தமாக அரைச்சிட்டு வந்துடும், களைஞ்சி வருத்தின அரிசியில் இந்த இப்போ என்ன ஆற்றுல இருக்கோ அந்த அரிசிமா எடுத்து போட்டுக்கலாம். ஸோ இது வந்து இன்ஸ்டன்ட் முறுக்கா? ஆமாம், இன்ஸ்டன்ட், எந்த அரிசி வேணாலும் பண்ணிக்கலாம், இன்ஸ்டன்ட் முறுக்கு. ஆனால் கிறிஸ்பியாக இருக்குங்க. சத்தம் தெரியுதா, நல்லா இதுவாக இருக்கும், மறுபுறம் சாப்பிட்றதுக்கு டேஸ்டாக இருக்கும். வெச்சன்னா அப்படியே இருக்கும். ஆயிடுச்சு, கிறிஸ்பியாக இருக்கும், மறுபுறம் நல்லா இருக்கும். சாப்பிட்டு வந்து சாப்பிட்டு காலி பண்ணிடலாம், ஈவினிங் டைமில் உட்காந்து சாப்பிடுவோம். 5 நிமிஷம் வேலை, இது டக்குன்னு பண்ணிடலாம், நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து முறுக்கு மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக வர்றதுக்கு என்ன பண்ணோம், இந்த நெய்யே வேண்டாம், அப்படியே இது போட்டு இன்னும் கொஞ்சம் சப்போஸ் வரலன்னா இன்னும் கொஞ்சம் அரிசியமாக போட்டுட்டு அப்படியே புரிஞ்சிட வேண்டியதான். அது முறுக்கு மாதிரி இருக்கும், முறுக்கு மாதிரி இருக்கும். இது நான் வேணும்னு பண்ணேன், இப்போ சாப்பிட்டு பாருங்க.
குஷ்பா இருக்கும், செம்மையாக இருக்கும். லைட்டாக ஒரு சின்ன பிளேட்டில் சாப்பிட்டுட்டு ஒரு டீயை குடிக்கலாம், காஃபி குடிக்கலாம். சூப்பர், தேங்க்ஸ் ஜெயஸ்ரீ. ஓகே.